Exercise 8.2, question number 3. If the mean and quotient of variation of a data are 15 and 48 respectively, then find the value of standard deviation. Given question, இப்போ கிவன் குவெஷனில் பார்த்தீங்கன்னா மீன் அண்டு சிவியோட வேல்யூ கொடுத்துறாங்க. இந்த ரெண்டு வேல்யூ வச்சுக்கிட்டு நாம் சிக்மாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கிவன் குவெஷனில் மீனோட டேட்டா பார்த்தீங்கன்னா 15, ஸோ அதோட சிம்பிள்னது எக்ஸ் பார். இப்போ மீன் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 15 எடுத்துக்கலாம். அண்டு கோஷன்ட் ஆஃப் வேரியேஷன் வேல்யூ கொடுத்தாச்சு, அதை நம்ம சிவி நோட் பண்ணிக்கலாம். சிவி இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூ 48. ஸோ ஃபஸ்ட்டு வர்றது மீன் வேல்யூ, அதுக்கப்புறம் வர்றது தான் சிவியோட வேல்யூ. இதிலிருந்து நமக்கு என்ன தேவை, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ தேவை, தட் இஸ் சிக்மா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சிவியோட கோஷன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்மில் என்ட்ரி பண்ணால் சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 அப்ளை பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 1ல் மட்டும் நம்ம பர்சன்டேஜ் என்ட்ரி பண்ணிப்போம், நம்பர் 2ல என்ட்ரி பண்ணிக்க மாட்டேன், நம்பர் 3லேயும் என்ட்ரி பண்ணிக்க மாட்டேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கிவன் கொஷினில் சிவி மட்டும் கேட்கும்போது பர்சன்டேஜ் என்ட்ரி பண்ணுங்கள், மற்றபடி நீங்கள் பர்சன்டேஜ் என்ட்ரி பண்ண அவசியம் கிடையாது. ஃபைண்ட் த கோஷன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்குறாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் நீங்கள் ஃபார்முலாவில் பர்சன்டேஜ் என்ட்ரி பண்ணணும், மற்றபடி நீங்கள் என்ட்ரி பண்ண அவசியம் கிடையாது. சரி, இதிலேருந்து சிவி வேல்யூ என்னது 48ஆ, சரி என்ட்ரி பண்ணுங்கள். 48 இஸ் ஈக்குவல் டு சிக்மாவோட வேல்யூ நமக்கு தெரியாது, ஏன்னா அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதனால் இது சிக்மான் அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். எக்ஸ்பாவோட வேல்யூ கொடுத்தாச்சு, என்னது 15, ஸோ டிவைடட் பை 15 இன்ட்டு 100 என்ட்ரி பண்ணுங்கள். நம்மளுடைய எய்ம் என்னது, சிக்மாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சிக்மா மீன்ஸ் என்னது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஃபஸ்ட் இதை கிராஸ் பண்ணுங்க, அப்போ என்ன கிடைக்கும், 48 × 15 டிவைட் அப் இந்த பக்கம் வரும்போது மல்டிபிளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 100 × சிக்மான்னு வந்துடும். 48 × 15 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைக்கும், 720 வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 100 சிக்மான்னு வரும். நம்மளுடைய எய்ம் வந்து சிக்மாவோட வேல்யூ தேவைப்படுது. சிக்மா இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் நம்பர் ஈக்குவல் டு வெளியேறும்போது டிவைட்ல வந்துருமா, அப்போ எப்படி போடலாம், 720 ÷ 100 வந்துடும். இருந்து ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். ஸோ ரிமைனிங் இருக்கிறது சிக்மா இஸ் ஈக்குவல் டு 72 ÷ 10. ஸோ இது 10 டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும், ஒரு டெசிமல் தள்ளி வந்துருமா, அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு நம்ம கிடைக்கிற ஆன்சர் 7.2 வரும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.